வெல்கம் டு மரியாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஆசமான சட்னி ரெசிபி. இது வந்து மரவள்ளி கிழங்கு, வேக வச்ச மரவள்ளி கிழங்குக்கு ஒரு பெஸ்ட் பேர். இது கேரளாவில் வந்துட்டு மிளகு சம்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் தான், ஒரு சர்ப்ரைசிங் இன்க்ரீடியண்ட்டும் கூட இருக்கும். ரொம்ப சிம்பிள், அருமையான ஈவினிங் டைம் மழை வரும்போது ஜோராக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் நான். இந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மில்லிமீட்டர் ஆழத்துக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணி எடுக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு பிங்க் கலராக ஒரு லேயர் இருக்கும், கெட்டியான தோல். அந்த கெட்டியான தோலும் பிரித்து எடுக்கிற அளவுக்கு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணணும். சும்மா அந்த மேலே இருக்க ப்ரௌன் ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணினா பத்தாது. அந்த உள்ளே வந்து ஒரு பிங்க் கலரில் கெட்டியாக ஒரு 2 மில்லிமீட்டர் வரைக்கும் சின்ன ஒரு திக் லேயர் இருக்கும். அந்த திக் லேயரை வந்து நம்ம பிச்சு எடுக்கணும். அப்படி அந்தளவுக்கு க்ளீன் பண்ணால் தான் வந்து மரவள்ளி கிழங்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, இல்லைனா சாப்பிட முடியாது. இப்போ அந்த திக்காக வரும்போது அந்த திக் லேயரை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச அளவு வந்து அது ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படியே உறிஞ்சி வரும். ஒரு சில டைம் உறிஞ்சி வரலைன்னா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. பட் அந்த மாதிரி சீவும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே க்ளீனாக வர அளவுக்கு சீவி எடுங்க. அந்த லேயர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுங்க. பெரிய பெரிய பீஸஸாக நம்ம போட போகிறோம். அதனால் வந்து ஒரு பீஸை வந்து 4 மட்டும் வெட்டி பொழந்து போட்டால் போதும். இப்போ இதை வந்து இன்னொரு டைம் சும்மா ரொம்ப ஈஸி தான், க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பொழந்து போட்டோம்னா டக்குன்னு ஈஸியாக பொழந்துட்டு வந்துடும். பெரிய பெரிய பீசஸாக பிளந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பீஸ் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லா பீஸையும் வந்து பெரிய பெரிய லார்ஜ் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியான டிஷ். ஈவினிங் மழை வரும்போதோ இல்லைனா சீசன் டைமில் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கத்தியை லைட்டாக உள்ளே விட்டுட்டு பிளந்தோம்னா அது டக்குன்னு பிரிஞ்சிட்டு வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பீஸை வந்து 4 போட்டுக்கலாம். இது வந்து நல்லா அலசி கொஞ்சம் வேக வைக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேகணும். அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இது வேக விடலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு பச்சை மிளகாய் தான் வேணும், ரெட் சில்லியில் அரைக்க முடியாது. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வினிகர். வினிகர் தான் வந்து இதில் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். கொஞ்சமாக உப்பு. இது என்ன பண்ணணும்னா எல்லாமே நம்ம பச்சையாக தான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் காரம் இல்லாததாக இருந்ததுன்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு. இது வந்து நம்ம ஃபைனாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு இந்த வினிகரை உள்ளே ஊற்றிட்டு திருப்பி அரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்து வெளியே வச்சுருக்கலாம். நம்மளுடைய மிளகு சம்பந்தி ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கப்பைக்கான பெஸ்ட் பேர். ஒரு பிளேட் ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு காணாமல் போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆளுங்க நிறையா பேர் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வினிகரோ இல்லைனா ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கூட லூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அழகாக இந்த வெந்த மரவள்ளி கிழங்கு உள்ளே போட்டு டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பட் சட்னி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடுமான்னு தெரியல. பட் பெரியவங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.